அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நாமக்கல் மாவட்டம் ஜேடர்பாளையம் பகுதியில் நிலவும் பதற்றத்தை அடுத்து கண்காணிப்பு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. 18 வருவாய் அலுவலர்கள் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர்கள் கொண்ட குழுவானது அமைக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். ஜேடர்பாளையம் பகுதியில் நிலவும் பதற்றம் காரணமாக அந்த பகுதியில் கண்காணிப்பு குழுவானது அமைக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். 18 வருவாய் அலுவலர்கள் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர்கள் கொண்ட குழுவானது அமைக்கப்பட்டிருக்கிறது. கண்காணிப்பு குழுவை அமைத்து உத்தரவிட்டிருக்கிறார் மாவட்ட ஆட்சியர். அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் தங்கமணி இணைப்பில் இருக்கிறாரும் பேசலாம். தங்கமணி, விவரங்கள். வணக்கம். அதாவது நாமக்கல் மாவட்டம் ஜேடர்பாளையத்தில் வடமாநில தொழிலாளர்கள் மீது தீ வைப்பு சம்பவம் என்பது மிக பெரிதாக நடைபெற்று வரும் நிலையில், இதன் ஒரு பகுதியாக தொடர்ந்து நாமக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஸ்ரேயா பி சிங் உத்தரவின்படி ஜேடர்பாளையம் மற்றும் கரப்பாளையம் கிராமங்களில் 18 கிராம நிர்வாக அலுவலர்கள் மற்றும் வருவாய் அலுவலர்கள் கொண்ட கண்காணிப்பு குழு என்பது தற்பொழுது அமைக்கப்பட்டுள்ளது. அதே சமயத்தில் எந்த ஒரு அசம்பாவிதங்களை தடுக்கும் வகையிலும், அதே சமயத்தில் பொதுமக்கள் மத்தியில் அமைதியை ஏற்படுத்தும் வகையில் இந்த குழு என்பது அமைக்கப்பட்டுள்ளதாக நாமக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஸ்ரேயா பி சிங் தெரிவித்துள்ளார். அதே சமயத்தில் மக்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் உடனடியாக மாவட்ட நிர்வாகத்திற்கு தெரிவிக்க வேண்டும். அதே சமயத்தில் கிராம மக்கள் ஒன்று சேர்ந்து எந்த ஒரு பிரச்சனையிலும் ஈடுபட வேண்டாம் என்று நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். அதே சமயத்தில் கிராம நிர்வாக அலுவலர்கள் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகளுடன் போலீசாரும் இந்த கண்காணிப்பு குழுவில் இடம்பெற்றுள்ளதாக தகவல் என்பது வெளியாகியுள்ளது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி தங்கமணி.